ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பிஜிஎம் டிஜிட்டல் ஆடியோஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசூனோட ரிமோட் கிட் பார்க்க போகிறோம். பேசூனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விட்டுருந்த ரிமோட் கிட் வந்து ரெண்டு ஆப்டிக்கல் ரெண்டு கோஆக்சியல் வர மாதிரி ஒரு ரிமோட் கிட் விட்டுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில ரிமோட் கிட்லாம் ஸ்டாக் அவைலபிளாக இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, நிறைய ரிமோட் கிட் கிடைக்காமல் இருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க பேசூன் இந்த ரிமோட் கிட் விட்டுருக்காங்க. இதில் இந்த என்கோடரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் கோஆக்சியல் எந்த லைனுமே வராது. ஆனால் ப்ரோக்ராமிங் பார்த்திங்கன்னா நார்மல் இதோட ப்ரோக்ராமிங் மாதிரி இருக்கா இல்லை சேஞ்ச் ஆகுதான்னு வாங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. நான் கூட மேலே வர்றது ஸ்டிக்கர்னு நினச்சேன், ஸ்டிக்கர் கிடையாது, ஃபுல்லாக அவங்க பேசுனோட ரிமோட் தான். பார்த்தா நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது. ஆல்ரெடி இந்த நார்மல் ரிமோட் கிட்டுக்கும் இதுக்கும் நல்லா குவாலிட்டியாக இருந்தது. நார்மல் ரிமோட் கிட்டை விட இந்த ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா 500 ஜாஸ்தியாகவே இருந்தது அமௌண்ட்டில். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டில் எல்லாமே எஸ்எம்டியில் தான் பண்ணியிருக்காங்க. நார்மல் கிட்டில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் எல்லாமே கெல்ட்ரான் கூட வராது, ரொம்ப லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே எஸ்எம்டியும் இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கெப்பாசிட்டரும் எஸ்எம்டியில் தான் போட்டிருக்காங்க. ரெசிஸ்டர் வந்து கெப்பாசிட்டர் எல்லாமே எஸ்எம்டியில் தான் போட்டிருக்காங்க. ஒரு சில கெப்பாசிட்டர் மட்டும் பெருசு போட்டிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பவர் லைனில் வர கெப்பாசிட்டராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரிமோட் கிட்டு, இது வந்து பேசூன் ரிமோட் கிட்டு. ஃபஸ்ட்டு கலர் வித்தியாசமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் ரொம்பவே தெரியும். கலர் டிஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா காம்போனன்ஸ் எல்லாமே எஸ்எம்டி. இதில் பார்த்தீங்கன்னா காம்போனன்ஸ் எல்லாமே பெரிய காம்போனன்ஸ் தான் வரும். சில காம்போனன்ஸ் வந்து எஸ்எம்டியில் பண்ணல, 7805 7812 அது நார்மலாக வர்றது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் எஸ்எம்டியில் போட்டிருக்காங்க. அதர்வைஸ் சிப் டைப் வந்து இதை விட நல்லா பெட்டராகவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப் டைப் வந்து இந்த ஓல்டு கிட்டில் வர சிப் டைப் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. அது நம்ம இப்போ கொரியர் பண்ணுறோம்னா அது வைப்ரேஷன்லாம் அந்த சிப்பு கழுன்றோம், அது நிறைய ஃபால்ட்டு வரும். அதுவும் இல்லாமல் இந்த நான் வச்சுருக்கிற ரிமோட் கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ரிமோட் கிட்டு. ஐசியே பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவர் அந்த டிஜிட்டல் ஐசியை பார்த்தீங்கன்னா வேறு டைப், ஓல்டு டைப் RS R2S 15902 அந்த ஓல்டு ஐசி தான் போட்டிருப்பாங்க. இந்த ரிமோட் கிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் அபோ அதுக்கு முன்னாடி எகோ அதுக்கு முன்னாடி வந்த கிட்டு இதெல்லாம். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டோட சர்க்கியூட் தான் மேக்ஸிமம் வந்துட்ருக்கு. ஒரு டிஜிட்டல் 1300-1500 வாங்குற கிட்டு வரை அந்த ரேஞ்ச் வரைக்குமே இந்த மாதிரி கிட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் இந்த கிட்டோட ஆடியோ ரிசல்ட் தான் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் கிட்லாம் வரதில்லை, அதனால் இந்த மாதிரி பேசூன் கிட்டு தான் இப்போதைக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக தான் மேனுஃபேக்சரிங்கே பண்ணியிருக்காங்க. அந்த சிப் டைப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டிஸ்பிளே ப்ரோக்ராமிங்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஐஆரே பார்த்தீங்கன்னா பழைய ரிமோட் கிட்டோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஐஆர் வந்து லெஃப்ட் சைடு வந்திருக்கும். இந்த ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஐஆர் வந்து ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் அசம்பிள் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேனல் எல்லாமே லெஃப்ட் சைடு வந்திருக்கும் ஐஆர். ஆனால் இதுக்கு வந்து ரைட் சைடு வந்திருக்கனால அதை கழட்டி ஒயரிங் அடித்து இந்த பக்கம் ஒட்டி அது கொஞ்சம் பெரிய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பழைய ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் லெஃப்ட் சைடு ஐஆர் வந்திருக்கும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடு ஐஆர் வந்திருக்கும். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் ஐசி பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும், வெளியும் தெரியும் ப்ரோக்ராமிங் ஐசி. இந்த டைப் ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுறதில்ல, இதுக்கப்புறம் நிறையா அப்கிரேடு வந்துருச்சு. சரி, இதுக்கு ஆல்ரெடி பண்ணியிருந்ததுன்னு சொல்லி தான் நம்ம எடுத்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் கம்பேரிசன் வீடியோ மாதிரி. இந்த ரெண்டு கிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் வந்து 1/4 சேம் டிஸ்பிளே சைஸ் தான். பவர் சப்ளை பவர் இன்புட்டு எல்லாமே சேம் தான். என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஓல்டான ப்ரோக்ராமாக இருக்கும். அதாவது அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங். இந்த ரிமோட் கிட் அதாவது நம்ம பேசூனோட ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வர ப்ரோக்ராம் வந்து டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். அதில் அதோட என்கோடரில் வர ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ரிமோட் கிட்டில் பழைய ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் லைன் வந்து செட்டாக ஒன்றா கொடுத்துருப்பாங்க 6. இதில் பார்த்தீங்கன்னா டிவி டிடிஎஸ்ஸு அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பவர் சப்ளை லைன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் 12 வோல்ட் கிரவுண்டு, அது நார்மலாக எல்லா ரிமோட் கிட்டுக்கும் வர்றது தான்.
பழைய ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இருந்தால் யூஎஸ்பிக்கு வந்து சப்ளை 5 வோல்ட் எடுப்போம். ஆனால் இந்த ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மெயின் போர்டிலே வந்து அவங்க 5 வோல்ட் கிரவுண்ட் கொடுத்துட்டாங்க யூஎஸ்பி கொடுக்குற மாதிரி. இதுக்குன்னு தனியாக நீங்கள் 7805 ரெகுலேட்டர் ஐசி வைக்க தேவையில்ல. இது 5.1 அவுட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5.1 இன் அந்த ரைட் சைடில் இருக்கும். டாப்பில் யூஎஸ்பி இன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ டால்பி எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ட்ரூ டால்பி வந்து இந்த போர்டு எடுக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிமோட் கிட்டுமே உங்களுக்கு டால்பி எல்லாம் எடுக்காது. இது ஒரு நார்மல் ஒரு என்கோடர் அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு இன்புட்டில் வர லைனில் வர ஒரு நார்மல் என்கோடர் தான் உங்களுக்கு. இது டால்பி சப்போர்ட்டட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆர்சி லைனில் நம்ம ஒரு டால்பி டிடிஎஸ் இருக்கிற மாதிரி ஒரு அதாவது ஒரு டிஎஸ்பி கிட்டோட அவுட் எடுத்து இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி எடுக்கும் சப்போர்ட்டட் ஆகும். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதோட ஆர்சி இன்புட்டில் நீங்கள் 5.1 ஆர்சி இன்புட்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் மூலமாக ஆடியோ இன்புட் வந்து அதிலேருந்து 5.1 பிரியும்போது வர ஆடியோ இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி ரியல் டால்பி எடுக்கும். நம்ம இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டைப் வீடியோ தான் நம்ம போடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டால்பி எடுக்கிற மாதிரி அவுட்புட் வர மாதிரி ஒரு ஆம்ப் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். அது வந்து டிஎஸ்பி ப்ராசஸர் யூஸ் பண்ணால் ஒரு கிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ரிமோட் கிட்டில். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் இன்னு கோஆக்சியல் இன்னு வரதுனால உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஷூராக டால்பி அதில் எடுக்கும். நீங்கள் உங்கள் ஆம்பில் நார்மல் ஆம்ப் வச்சுருந்து நார்மல் இந்த மாதிரி டிஜிட்டல் ஆம்ப் வச்சுருந்து டால்பி டிடிஎஸ் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷூராகவே எடுக்காது. அதில் நீங்கள் ஆப்டிக்கலே போட்டிருந்தாலும் அது டால்பி டிடிஎஸ்லாம் எடுக்காது. எந்த ஆம்புமே டால்பி டிடிஎஸ்ல எடுக்காது. டால்பி டிடிஎஸ்ங்கிறது ஒரு அந்த கம்பெனி வந்து இந்த ப்ராசஸருக்கு சர்டிஃபைட் பண்ணுவாங்க. அது பண்ணாதான் அது டால்பி டிடிஎஸ்ஸு. அது வந்து ஆடியோ லைனில் எந்த ஆம்புக்குமே அப்படி ஒரு சர்டிஃபைட்லாம் கிடையாது. ஆனால் அப்படியும் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கணும். டிஎஸ்பி ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டால்பி டிடிஎஸ் எடுக்கும். ஸோ உங்களுக்கு ரியலாக டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ்ஸு இந்த எஃபெக்ட்லாம் வேணும், எனக்கு ஆம்பில் வேணும், அந்தளவு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்கும்போதே இந்த ஆம்பில் டிஎஸ்பி ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்களா, டிஎஸ் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அவங்க அசம்பிள் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஓல்டு அசம்பிளருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. நீங்கள் கொஞ்சம் இந்த டீட்டெயிலாக தெரிஞ்சவங்க அந்த ரிலேட்டடாக தெரிஞ்சவங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்ககிட்ட அவங்க நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட இந்த டீட்டெயிலாக கேட்டு அசம்பிள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பேசுன் ஆம்போட ஆடியோ ரிசல்ட் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கிட்டை யூஸ் பண்ணி எஸ்டிகே ஒரிஜினல் டிடெக்கோட 4-1-4-1 யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 4-5 பார்த்திங்கன்னா சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஆடியோ ரிசல்ட் காட்டுற பாருங்கள். இதுக்கு மேலே பாட்டு யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா காப்பிரைட் விழுந்துடும். இதோட ஃபுல் ஆடியோ ரிசல்ட் வந்து நான் ஒரு தனி வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் அதை பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 கிளியர் ஆடியோ வந்து ஒரு ஆம்பில் எப்படி எடுக்கிறது, அதாவது ஒரு கிளியரான 5.1 ஆடியோ எப்படி எடுக்கிறதுன்னு அடுத்த வீடியோ நான் ஷியூராக போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம போடுற வீடியோவில் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.